முழு இலங்கையும் சிவப்பு வலயமாக அடையாளம். மாதத்திற்கு 5000 மரணங்கள் பதிவாகலாம் என எச்சரிக்கை. பவித்ராவின் மாற்றம் பிரதமருக்கு தெரியாது. ஆசிரியர்கள் தொடர்பில் புதிய கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இலங்கையில் கொரோனா மரணங்கள் உச்சம் தொட காரணம் என்ன? இலங்கையில் ஒரு மாத கால பொது முடக்கம் குறித்து வெளியாக உள்ள அறிவிப்பு. நாடாளுமன்ற அமர்வில் நடப்பவை என்ன? வவுனியாவில் கணவனை தொடர்ந்து மனைவியும் கோவிட்டால் பலி. சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆப்கானிஸ்தான் விமானம், சிறைப்பிடிக்கப்பட்ட 84 ராணுவ வீரர்கள். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வகைப்படுத்தலுக்கமைய தற்போது இலங்கை எச்சரிக்கை மட்டம் 4 உள்ள நிலையில், எச்சரிக்கை மட்டம் 4 என்பது முழு நாட்டையும் சிவப்பு வலயமாக அடையாளப்படுத்துவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு மற்றும் மத்திய குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது பிரதேச முடக்கங்களுக்கும் அப்பால் 90% அதிகமான கடுமையான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வகைப்படுத்தலுக்கு அமைவாக தற்போது நாம் எச்சரிக்கை மட்டம் 4 உள்ளோம். 4வது எச்சரிக்கை மட்டம் என்பது முடக்கத்தை அண்மித்த நிலைமையாகும். அதாவது சன நடமாட்டம் 90% கட்டுப்படுத்தப்பட வேண்டும். திருமண நிகழ்வுகள் உள்ளிட்டவற்றுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதோடு மதுபான சாலைகள், களியாட்ட விடுதிகள் உள்ளிட்டவையும் மூடப்பட வேண்டும். இந்த 4வது எச்சரிக்கை மட்டத்தில் நாடு முழுவதும் சிவப்பு வலயமாக காணப்படும். இவ்வாறான நிலையில் அத்தியாவசிய சேவைக்கு மாத்திரமே நடமாட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். தொற்றுள்ள வலயமே சிவப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. சுகாதார அமைச்சரான பவித்ரா வன்னியாராச்சி போக்குவரத்து அமைச்சராக நியமிக்கப்பட்டமை குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச முன்னதாக அறிந்திருக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் போக்குவரத்து அமைச்சராக அவர் பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வன்னியாராச்சிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சுகாதார அமைச்சில் செய்ய வேண்டிய பணி குறித்து தேடி பார்க்குமாறு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்போதுதான் சுகாதார அமைச்சராக இல்லையென்றும் போக்குவரத்து அமைச்சர் என்றும் வன்னியாராச்சி கூறியதாகவும் கூறப்படுகின்றது. அந்த வழியில் தான் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியின் பதவி மாற்றம் குறித்து பிரதமர் மஹிந்தவுக்கு தெரிய வந்ததாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கலந்துரையாடல்கள் மூலம் ஆசிரியர்களின் பிரச்சினையை கையாள உள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இவர் புதிதாக நேற்றைய தினம் கல்வி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி அமைச்சராக நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து பிற்பகல் வணக்கத்துக்குரிய எல்ஏ குணவம்ச தேரரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். குறித்த கலந்துரையாடலுக்கு பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஆசிரியர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை கலந்துரையாடல் ஊடாக தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சு போன்று ஒவ்வொரு அமைச்சின் பணியும் கடினமானதாகும். சகோதர அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதியுடன் இணைந்து இந்த சவாலையும் தேசிய பணியையும் நிறைவேற்ற நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படவுள்ளோம். கோவிட் பரவுவதை கட்டுப்படுத்த சமூகத்தில் பொது சுழற்சியை 80% முதல் 90% வரை குறைக்குமாறு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம், நாடு கோவிட் 4வது இடர் நிலையில் இருப்பதாக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. நாட்டின் தடுப்பூசி செயல்முறை அறிவியல் முறையின் எல்லைக்கு வெளியே செயற்படுத்தப்பட்டமையே மரண எண்ணிக்கையின் அதிகரிப்புக்கு காரணம் என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கோவிட் மற்றும் டெல்டா வைரஸ் பரவலின் தீவிரம் காரணமாக ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு மற்றும் கடும் சுகாதார பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ள அரசு அடுத்த கட்ட நகர்வாக நாட்டை முடக்குவதற்கு ஆலோசித்து வருவதாக பத்திரிகையொன்று இன்றைய தினம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதியில் இந்த முடக்கம் அமலுக்கு வரலாம் எனவும், இடைவேளை சகிதமான இந்த முடக்கம் சுமார் 1 காலம் வரை நீடிக்கும் எனவும் சுகாதாரத்துறையின் உயர்மட்ட வட்டாரங்கள் நேற்றிரவு தெரிவித்துள்ளதாக குறித்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொது முடக்கம் கடுமையாக கடைபிடிக்கப்படும் அதே சமயம் அத்தியாவசிய சேவைகளை மட்டும் இயக்க ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும், பொது முடக்கம் குறித்த அரசின் அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நிலவும் கோவிட் சூழலை கருத்தில் கொண்டு இந்த வாரம் நாடாளுமன்றம் கூடவுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பே அபேவர்த்தன தலைமையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய முற்பகல் 10 மணிக்கு நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாகியுள்ளது. முற்பகல் 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்மூல விடைக்கான கேள்விகளுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த 2 பெண்கள் உட்பட 3 கோவிட் தொற்றுக்கு இலக்காகி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக சுகாதார திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 3 சுகவீனம் காரணமாக வவுனியா வைத்தியசாலையில் அண்மையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையில் கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து வைத்தியசாலையின் கோவிட் விடுதியில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்த எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியா சுந்தரபுரம் பகுதியைச் சேர்ந்த 77 வயதுடைய பெண்ணொருவரும் வவுனியா புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த 93 வயதுடைய ஆணொருவரும் வவுனியா பிரமணாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 90 வயது பெண்ணொருவரும் என 3 உயிரிழந்துள்ளனர். மேலும் குறித்த பெண்களில் ஒருவர் சுந்தரபுரம் பகுதியில் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழந்த முதியவரின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் ராணுவ விமானத்தை உஸ்பெகிஸ்தான் சுட்டுவீழ்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றி முன்னேறிய தலிபான்கள் கடைசியாக தலைநகரை நேற்று கைப்பற்றினர். இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் முழுவதும் தலிபான்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. தலிபான்கள் காபூல் நகரத்திற்குள் நுழைய தொடங்கியதும் ஆப்கானிஸ்தான் படைகள் பின்வாங்க தொடங்கின. ராணுவ வீரர்கள் பலர் தலைமறைவாகினர். இந்நிலையில் உஸ்பெகிஸ்தான் வேனோன் எல்லைக்குள் நுழைந்த ஆப்கானிஸ்தான் ராணுவ விமானத்தை உஸ்பெகிஸ்தான் வேன் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது. சர்சான்ட்ரோயா மாகாணத்தில் அந்த விமானம் விழுந்து நொறுங்கியது. இத்தகவலை உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக எல்லையை கடந்து நுழைந்ததால் தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாக உஸ்பெகிஸ்தான் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஆனால் விமானத்தில் எத்தனை பேர் இருந்தனர், யாராவது உயிர் பிழைத்தார்களா என்ற தகவலை அவர் தெரிவிக்கவில்லை. இதேவேளை எல்லை தாண்டி வந்து மருத்துவ உதவி கேட்ட ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர்கள் 84 பேர் சிறைபிடிக்கப்பட்டதாக உஸ்பெகிஸ்தான் நேற்று கூறியது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நமது செய்திகளை பார்ப்பதற்கு தமிழ்ஸ் ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்திடுங்கள்.